Hi and welcome to Taste the Manna. Na Shalini. Ella endi irkinga? I hope that you're all safe, sound, fine and happy. Innikku nama or authentic style la or fish gravy dhaan panna porom. Or Chettinad style fish gravy. Usually fish gravy pathinga ellathukkum one of the favorite and the most favorite dish a irukum. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்றவங்கள நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்காகவே மண்பானையெல்லாம் வாங்கி நாங்கள் மண்பானையில் தான் ஃபிஷ் கிரேவி செய்வோம் அப்படிங்கிற நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் இது நம்ம ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபிஷ் கறி நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் செட்டிநாடு ஸ்டைல் ஃபிஷ் கறி. அண்ட் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றவங்க ஃபிஷ் கறி விரும்பி சாப்பிட்றவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்களோ அதே மாதிரி சிலர் வந்து அந்த ஃபிஷ் கிரேவி வந்து சாப்பிட மாட்டாங்க, ஃபிஷ் ஃப்ரையோடு நடத்திக்குவாங்க. அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணிவிட்டு நானே வந்து அந்த ஃபிஷ் கிரேவி சாப்பிடும்போது ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி அண்ட் இட் வாஸ் ஸோ டெலிஷியஸ் அந்த ஃபிஷ்ஷுடைய அந்த ஸ்மெல் வந்து அந்த அந்தளவுக்கு இறங்கலை. இட் வாஸ் ஸோ நைஸ் ஏன்னா அந்த மசாலா அந்த இதெல்லாம் வந்து இட் வாஸ் கம்ப்ளீட்லி பிளெண்டட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு மைல்டு டேஸ்ட் இருந்தது. அந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்டியாக வந்திருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் சேம் வித் யூ ஆல். இன்னைக்கு நாம அந்த ஃபிஷ் கறியோட ரெசிபி தான் நான் உங்களோட இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வித் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் மூவ் டு தி வீடியோ. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு வரமிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இதை நல்லா போட்டு பொரிச்செடுக்கணும். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு எட்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுதான் பேஸு, இந்த கிரேவியோட பேஸு. ஒரு கப்பு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துட்டு இதை ஒரு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மண்பானையில் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் நான் ரெண்டு வரமிளகாவை கிள்ளி சேர்க்குறேன். வரமிளகா ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையும் இதில் சேர்க்குறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதில் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு நீளமாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். ஒரு பச்சை மிளகாவை கையிலே ரஃபாக கிள்ளி போடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த ஆயிலில் நல்லா வதங்கி வரணும். இது பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா தக்காளியை தோலை உரிச்சிட்டு கையிலே நல்லா மசிச்சு அதையும் நான் இதில் சேர்க்குறேன். எந்த அளவுக்கு நம்ம மிஷின் யூஸ் பண்ணாமல் கையில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது டேஸ்டியாக வரும். ஸோ இதில் நான் 3 தக்காளி அளவு சேர்த்துருக்கேன். புளியும் சேர்க்குறதுனால உங்களுக்கு தக்காளி டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சி போட்டு அரைச்சி எடுத்தோம் இல்லையா அந்த மசாலா பேஸ் அதையும் நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்க்குறேன். இது நல்லா கொதிச்சு வரணும், அந்த புளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். இப்போவே நான் உப்பு சேர்க்குறேன். ஞாபகம் இருக்கட்டும் முதலே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்தா போதும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் இந்த மீன் துண்டுகளை நான் அதில் சேர்க்குறேன். இந்த மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த இதில் வந்து ஃபிஷ் பீசஸ் வந்து அந்த குழம்புக்குள்ளே நல்லா இமர்ஜ் ஆகணும். அப்போ தான் வந்து ஃபிஷ் வேகும். நீங்கள் ஒரு வேளை கொதிக்காமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஃபிஷ் வேகாது. அதனால் நல்லா கொதிச்சு வரணும், அப்போ தான் நீங்கள் அந்த ஃபிஷ்ஷை அதில் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃபிஷ் நல்லா வெந்துட்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கடைசியாக
நான் தேங்காய்பால் சேர்க்குறேன். தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த தேங்காய்பால் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இப்போ பாருங்கள் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.